I'm
செந்தமிழே அமுதேன் அருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயே நில் நைந்து போகும் எட்வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. தாயே தமிழே உன்னை வணங்குகின்றேன். ராஜா நந்திவர்மன் கலை அறிவியல் கல்லூரியிலே நடைபெறக்கூடிய திருப்பாவை 1000 என்கின்ற பன்னாட்டு கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கல்வி நிறுவனத்தின் தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கல்வி வள்ளல், ஏழைகளின் விடிவள்ளி, இந்த மண்ணின் மாமனிதர், எம்ஜிஆர் விருது, அண்ணா விருது, காமராசர் விருது, பெரியார் விருது என 250 விருதுகளை பெற்ற விருதுகளின் சிகரம், புதுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர், தொடர்ந்து 5 தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமைக்குரியவர், பல்வேறு நாடுகளிலே இன்று தமிழை வளர்த்தெடுக்கக்கூடிய அற்புதமான செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனத்தின் தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கல்வி வள்ளல் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். தெல்லாறு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மண். தமிழ் வாழ்வதற்காக வாழ்ந்த நந்திவர்மன் ஆண்ட பகுதி இந்த பகுதி. நந்திக்கலம்பகம் என்ற அற்புதமான இலக்கியம் எழுவதற்கு காரணமாக இருந்த நந்திவர்மனினுடைய பெயரை தாங்கிய இந்த கல்லூரியில் தமிழினுடைய வளர்ச்சிக்காக திருப்பாவை 1000 என்கின்ற அற்புதமான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த திண்டிவனம் கம்பன் கழகத்தினுடைய பொது செயலாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் ஞானஜோதி சரவணன் அம்மையார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நாடுதோறும் வைணவத்தை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய திருமால் கவிச்செல்வர், மதுரகாவி ஆழ்வார் ஸ்ரீமான் ஊவே ரகுவீர பட்டாச்சாரிய சுவாமிகள் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இந்த அமருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய திண்டிவனம் நம்மாழ்வார் சபையினுடைய நாயகன், தொடர்ந்து வைணவத்தை தன்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்காக கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய ஐயா வெங்கடேச ராமானுஜன் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். நான் சிறு வயது முதல் அவங்களுடைய நம்மாழ்வார் சபை, அப்போ எனக்கு பேர் தெரியாது, அந்த வைணவ சபையில் வாரந்தோறும் சென்று அவருடைய பாடல்களை கேட்கின்ற வாய்ப்பை பெற்றவன். பிறகு வளர்ந்து வரக்கூடிய சூழலிலே புதுவைக்கு சென்றதால் ஐயா அவர்களினுடைய பாடலை கேட்க வாய்ப்பு இல்லாமல் போனது. மீண்டும் அவருடைய பாடலை கேட்பதற்கு, அவருடைய குரலை கேட்பதற்கு வாய்ப்பளித்த எங்களுடைய கல்லூரியினுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அவர் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுடைய கல்வி நிறுவனத்தை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்வி நிறுவனத்தின் இயக்குனர் ஐயா திரு, இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஐயா ஆனந்தன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் திண்டிவனம் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களையும், இந்த திண்டிவனம் கம்பன் கழகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மதிப்புமிக்க அண்ணன் திரு சரவணன் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மாலோலன்
கல்லூரியிலிருந்து மாணவர்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய தமிழ்துறை தலைவர் ஐயா சுந்தரவதனன் அவர்களைக்கும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இந்த திருப்பாவை நிகழ்ச்சியை சிறப்புற நடத்துவதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய திருப்பாவை குழு தலைவர் ஐயா ஸ்ரீதர் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் இந்த முக்கியத்துவம், திருப்பாவையை பாட வேண்டிய அவசியம் என்ன? 12 ஆழ்வார்களில் தலையாய தன்மை கொண்டவர் ஒரே ஆழ்வார் ஆண்டாள் நேச்சியார் அவர்கள். இந்திய கண்டம் முழுமையும் அவர்களுக்கு திருக்கோயில் உள்ளது. மற்ற அடியார்களுக்கு இல்லாத பெருமை ஆண்டாளுக்குரியது. எந்த வைணவ கோயிலாக இருந்தாலும் அதில் ஆண்டாளுக்கு ஒரு தனி சன்னதி. இறைவனுக்கு எத்தகைய முக்கியத்துவம் உள்ளதோ அந்த முக்கியத்துவத்தை பெற்ற ஒரே ஆழ்வார் ஆண்டாள் நாச்சியார். அவருடைய 2 நூல்கள் தனிச்சிறப்பு வாய்ந்தது. அதிலே முதலாக வைத்து பேசப்படுகின்றது திருப்பாவை 30. 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய தொடக்கம் பெரியாழ்வருடைய பாடல், அடுத்து அவங்க தந்தை, அடுத்தது மகள். 4000 திவ்ய பிரபந்தத்திலே முதன்மையாக இருக்கக்கூடிய குடும்பம் ஆண்டாளினுடைய குடும்பம். அப்பா முதல்ல 1000 முதல் பாடல், அப்பாவுக்கு அடுத்தது மகளுக்கு என்கின்ற அடிப்படையிலே திருப்பாவை மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்தது. ஒரு செய்தி, இந்த 4000 பாடலை படிக்க முடியுமா? அதையெல்லாம் படிக்க முடியலனா கூட அதில் தப்பில்லை. ஆண்டாள் அருளிய இந்த திருப்பாவை 30 பாடலை மட்டும் படித்தால் போதும். சரி, இது படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு நேரம் கிடைக்காது. இந்த திருப்பாவை பாடலை இங்கே பாடும்பொழுது கேட்டாலே அந்த புண்ணியதம். பெரியவர்கள் சொல்லுவாங்க, இது பாதகங்களை தீர்க்கும், பரமனடியை காட்டும். எப்படிப்பட்ட செய்தி பாருங்க, நமன் செய்த பாவங்களை எல்லாம் நீக்கக்கூடிய வல்லமை பெற்ற பாடல் ஆண்டாளினுடைய பாடல். இந்த பாடலை படிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? பரமனனுடைய அடி கிடைக்கும். அதை சொல்கிறாங்க, பாதகங்கள் தீர்க்கும், பரமனடி காட்டும், வேதம் அனைத்திற்கும் வித்தாகும். இது இந்த வேதங்களினுடைய வித்து. இதுதான், இதை நீங்கள் இந்த 30 பாடலை படித்தால் போதும், எல்லா பாசுரங்களையும் படித்த பயனை நாம் அடையலாம் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்திலே இந்த திருப்பாவை 30 பாடலை இங்கு முற்றோதல் செய்ய இருக்கின்றார்கள். இந்த மாணவர்கள் படிக்க முடியலனாலும் கேட்டாலே போதும், கேட்டாலே பரமனுடைய உங்களுக்கு அருள் கிடைக்கும் என்கின்ற நோக்கத்தில் இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு முறை இந்த கருத்தரங்குக்கு வருகை தந்திருக்கக்கூடிய வைணவ பெரியோர்கள், அன்பிற்கினிய ஆசிரிய பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என அன்போடு வரவேற்று இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். கண்ணா 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 கண்ணா, கோதையின் திருப்பாவை வாசவஞ்சம் பாவை, கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான், கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். மாதவ பெரியாழ்வார் மங்கையின் குளத்தாழ்வார், ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான், ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். கோதையின் திருப்பாவை வாசகன் எம் பாவை, கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான், கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான்.
வாரணம் அணியாக வளம் வரை நன்னாளில் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். மார்கழி பணி நாளில் மங்கையின் இளம் தோளில் மார்கழி பணி நாளில் மங்கையின் இளம் தோளில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். ஆவணி நன்னாளில் ரோகிணி பொன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். அந்தியில் முகமாறி சந்தியில் நிறமாறி அந்தியில் முகமாறி சந்தியில் நிறமாறி சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான். சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான். புன்மகள் பாஞ்சாளி பூந்துகில் தனை காக்க தெந்தலின் வடிவாக கண்ணன் வந்தான். தெந்தலின் வடிவாக கண்ணன் வந்தான். போர்முக பார்த்தனின் புஜங்களை காத்திட போர்முக பார்த்தனின் புஜங்களை காத்திட கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான். கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான். ஏழை குசேலனுக்கு தோழமை நான் என்று வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். வாழிய பாடுங்கள் வளம் வந்து கோருங்கள் வாழிய பாடுங்கள் வளம் வந்து கோருங்கள் வந்து நிற்பானந்த கண்ணன் என்பான். வந்து நிற்பானந்த கண்ணன் என்பான். ஆண்டுகள் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இவ்வினைய பொழுதை நமக்களித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் நன்றி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அன்னை தமிழுக்கே தலைவணக்கம் முதல் வணக்கம். உடல் உன் வடிவான பின் யாருக்கு சேவை செய்வேன்? மனம் உன் வடிவான பின் யாரை நேசிப்பேன்? உடல் உன் வடிவான பின் யாரை ஆராதிப்பேன்? அறிவு உன்னில் கலந்து சுயமான பின் யாரை அறிவேன்? உன்னால் நீ ஆகும் பொழுது உன்னை மறப்பேன். இப்படித்தான் அடியவர்களின் சேவை இறைவனை சென்றடைகின்றது. அவ்வகையில் ராஜா நந்திவர்மன் கலை அறிவியல் கல்லூரி தெல்லார், கம்பன் கழகம் அறக்கட்டளை திண்டிவனம், நம்மாழ்வார் சபை திண்டிவனம், கதி அருள்நெறி மன்றம் மதுராந்தகம், கம்பன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இணைந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பன்னாட்டு கருத்தரங்கம் தமிழ் உலா 2024 திருப்பாவை 1000. வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அனைவரின் சார்பாக அன்போடு இருகரம் கூப்பி வரவேற்று மகிழ்கின்றோம். நல் நிலத்தில் விதைத்த விதையானது நிச்சயம் ஒரு நாள் விருட்சமாகும். விதைத்தவன் உறங்கலாம், ஆனால் விதைகள் உறங்காது என்பார்கள். அந்த வகையில்தான் ஒரு நல் விதையினை திருப்பாவை 1000 என்று விதைத்தார்கள் திரு மதிப்பிற்குரிய ரகுவீர பட்டாச்சாரியார் அவர்கள். அந்த விதையானது இன்று ஆலமரமாய் நந்திவர்மன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கம்பன் கழக மரக்கட்டளையுடன் நம்மாழ்வார் சபையுடன் இன்று விருட்சமாக வளர்ந்திருக்கின்றது. இந்த விருட்சத்தின் விருதுகளாக இக்கல்லூரி இருப்பது இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் பெருமை அடைகின்றோம். வேண்டுவன வேண்டிய நேரத்தில் வேண்டியவுடன் அனுமதி அளித்து எங்களுக்கு தாயன்புடன் பாசக்கரம் நீட்டிய கல்லூரியினுடைய தாளாளர் ஐயா முத்து அவர்களை அன்போடு அனைவரின் சார்பாக வரவேற்று நன்றி பாராட்டி மகிழ்கின்றேன். கம்பன் கழகம் அறக்கட்டளை முதல் முதலில் 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கும் பொழுது, அப்பொழுது கொரோனா காலகட்டம், இணைய வழியில் தான் தொடங்க வேண்டும். கல்லூரியினுடனும் கல்லூரி முதல்வருடனும் தமிழ்துறை சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றிருந்தாலும் தாளாளர் ஐயா அவர்களுடைய அறிமுகம் எங்களுக்கு அப்பொழுதுதான் கிடைத்தது. அழைத்தவுடன் இணையத்தில் வந்து கம்பன் கழகம் அறக்கட்டளினுடைய தொடக்க விழாவிற்கு தலைமையேற்று எங்களுக்கு நல்லுரை வழங்கி வாழ்த்தினார். அவரினுடைய அந்த அன்புள்ளத்தால் இன்று கம்பன் கழகம் அறக்கட்டளையானது 35 உலக நாடுகளில் கிளைகளுடன் 3000 மணிநேரம் நிகழ்ச்சிகளை நடத்தி 1500 தமிழ் பேராசிரியர்கள், உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள், 13 உலக சாதனைகளை நடத்தி இன்று இவ்வருடத்தின் தொடக்கமாக
நந்திவர்மன் கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து எங்களுடைய தமிழ் பயணங்களை தொடங்குவதற்கு அனுமதி அளித்த தாளாளர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களின் சார்பாக நன்றி பாராட்டி மகிழ்கிறோம். அதே போன்று சிறந்த நண்பராக தோழராக பல்வேறு தமிழ் நிகழ்ச்சிகளில் எங்களுடன் தொடர்ந்து பயணித்து கொண்டு கல்லூரிக்கு ஏதாவது ஒரு வகையில் செய்து இந்த கல்லூரியை மென்மேலும் வளர்த்து முன்னேற்ற வேண்டும் என்று இரவு பகல் பாராமல் இப்பொழுது நாங்கள் எல்லாம் என்று எடுத்துக்கொண்டால் கூட ஒரு அமைப்பு வைத்து எங்கள் அமைப்புக்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கின்றோம். கல்லூரி நலனே தன் நலனாக நினைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து என்னுடன் பயணித்து அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்த நம்முடைய கல்லூரி முதல்வர் முனைவர் ஏழுமலை ஐயா அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். அவரையும் இந்த வேளையில் என அனைவரையும் அவர் வரவேற்று மகிழ்ந்தார். உங்கள் அனைவரின் சார்பாக அவரை இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்று மகிழ்கின்றோம். திரு ரகுவீர பட்டாச்சாரியர் அவர்கள் பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அவர் ஒரு அகராதி, வைணவ கடல். அந்த கடலே ஒரு சிறு துளியாய் நான் வந்து திருமணமாகி வந்து திண்டிவனத்தில் 25 ஆண்டுகள் நிறைவு பெறப் போகின்றது. 25 ஆண்டுகள் என்னுடைய குருவாக நான் எனக்கு மட்டுமல்ல என் மகள் சூர்யாவுக்கும் சேர்த்து பார்க்கின்றேன். தன்னை முழுமையாக வைணவத்துக்கும் தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் அர்ப்பணித்து கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஆத்மா என்று தான் சொல்ல வேண்டும். ராமானுஜர் 1000 வினாவிடைகளை எழுதியிருக்கின்றார். திருப்பாவை 1000 வினாவிடைகள். 1000 இடங்களில் திருப்பாவையை பிரச்சாரம் செய்து முன்னேற்ற வேண்டும், அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று அயராது உழைத்து கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 105 கோடி ராம நாமங்களை அனைவரிடமும் பெற்று அவற்றை 20 இடங்களில் ராமஸ்தூபிகளாக உருவாக்கியிருக்கின்றார். 10000 வரிகளில் நான் அந்த புத்தகத்தை படித்திருக்கின்றேன். மதுர ராமாயணத்தை கவிதை வடிவில் கொடுத்திருக்கின்றார். திருவாய்மொழி 1000, அதோடு மட்டுமல்லாமல் பாதுகா சகஸ்ரநாமத்தை தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார். 1000 பாடல்களுடன் என்று அவருடைய சாதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதான் முதலிலேயே குறிப்பிட்டேன், அவர் ஒரு அகராதி. சில பேர் சொல்வாங்க அவர் வாழும் காலங்களில் நாங்கள் வாழ்வது சிறப்பு என்பார்கள். அதுபோல் ரகுவீர பட்டாச்சாரியார் அவர்களும் வைணவத்திற்காக முழுமையாக தொடர்ந்து வைணவ மாநாடுகளையும் நல்லியக்கோட நகர் பெருமாள் கோயில் எண்ணற்ற நிகழ்ச்சிகளையும் எங்கெங்கெல்லாம் அழைப்புகள் வருகின்றதோ அங்கெல்லாம் தேன்சிட்டுகளாய் பறந்திருக்கக்கூடிய நம்மாழ்வார் சபை நிறுவனத் தலைவர் வீர வெங்கடேச ராமானுஜதாசன் ஆழ்வார் அண்ணா அவர்களையும் இருவரையும் இந்த தமிழ் உலகம் தமிழ் கூறும் நல்லுலகம் இரட்டை புலவர்களாக நாங்கள் பார்த்து மகிழ்கின்றோம். அவரையும் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமை அடைகின்றேன். ஆரம்ப காலத்தில் இருந்தே என்னுடன் பயணித்து என்னுடைய கல்லூரி பணியிலிருந்து ஒரு துறை தலைவராக பேராசிரியராக முதல்வராக நான் கல்லூரியில் இருந்திருக்கிறேன். அதிலிருந்து என்னுடைய இந்த தமிழ் பயணத்திற்கு சமூகத்திற்கு கொண்டு வந்து என்னை என்னுடனேயே தமிழ் பயணங்களுக்கெல்லாம் துணைக்கரம் நீட்டி தமிழ் தவிர அவர் சேர்த்து வைத்த சொத்து என்று பார்த்தால் அது தமிழ் உறவுகள் தான் என்று தனக்கென்று ஒரு தமிழ்ச் சங்கத்தை ஆரம்பித்து அடையாளப்படுத்தி கொண்டு உலக நாடுகளில் எங்கெல்லாம் தமிழ் இருக்கின்றதோ அங்கெல்லாம் தன்னலம் பாராமல் பொது சேவையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய கவிமாமுனி துரை ராஜமாணிக்கம் தமிழ்ச்சங்க தலைவர் திண்டிவனம் ஐயா அவர்களை அன்போடு வழங்குகின்றேன். அவர் தமிழுக்கான சேவை பெரியது. நாங்கள் எல்லாம் துறை சார்ந்தவர்கள், அவர் துறை சாராதவர். துறை சாராமல் இருந்து தன்னுடைய ஓய்விற்கு பின்பு ஓய்வு என்பது அவர் ஆற்றிய பணிக்கு என்று தமிழுக்காக கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்து கொண்டிருக்கின்றார். அவரையும் என்னை இந்த வகையிலெல்லாம் ஆளாக்கி எப்படியாவது எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்து என்னை முன்னெடுத்து வர சென்ற ஒரு ஆணின் வெற்றி ஒரு பெண்ணின் வெற்றி ஒருவரை ஒருவர் சார்ந்தது என்பார்கள். அதுபோன்று கம்பன் கழகம் அறக்கட்டளை ஒன்றினை ஏற்படுத்தி கொண்டு என்னுடைய வெற்றிகளுக்கெல்லாம் பின்னோக்கியாக இருந்திருக்கக்கூடிய கம்பன் கழகம் அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் திரு சரவணன் அவர்களையும் நன்றி பாராட்டி வரவேற்கின்றேன். ஆண்டால் இந்த திருப்பாவை என்ற 1000 நிகழ்ச்சி ஏன் வந்து இந்த ஆன்மீக நிகழ்ச்சியாக நாம் நடத்துகிறோம், ஏன் ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவது ஆன்மீகம்தான். அது இறைவனிடம் எடுத்து செல்ல வேண்டியது இந்த ஆன்மீகம் மட்டும்தான். குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் இருக்கக்கூடிய பாலம் என்று நாம் பார்க்கின்றோம். அதனால தான் திருப்பாவை பொறுத்த வரைக்கும் அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்தது திருப்பாவை, அது ஒரு கடல் என்று நாம் அழைக்கின்றோம். ஆண்டால் பார்க்கும்பொழுது வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்பார்கள். அப்போது ஆண்டாலே நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்னும்பொழுது ஆண்டாள் அப்பொழுது வந்து எந்த அளவுக்கு கல்வியில் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஏனென்றால் வெள்ளி என்பது ஒரு கோள், அந்த கோள் எழும்பொழுது இன்னொரு வியாழன் என்ற ஒரு கோள் மறைகிறது என்றால் அந்த பெண் எந்த அளவிற்கு கல்வியில் வானசாஸ்திரத்தில் சிறந்து விளங்கியிருக்க வேண்டும். கிட்டத்தட்ட திரு ராகவ ஐயங்கார் என்பவர் பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து கிபி 732 ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் 3:50 அந்த வெள்ளி என்ற கிரகமானது எழும், வியாழன் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் என்று ஆராய்ச்சியாக அதை நிரூபித்திருக்கிறார் என்றால்
இந்த தமிழ் என்பது அறிவியலோடும் ஆன்மீகத்தோடும் தொடர்புடையது. அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவரினுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த தலைமுறைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ 4000 திவ்ய பிரபந்தம் என்பது 4000 பாடல்கள் இருக்கின்றது, அதை வந்து நாம் வழிபாட்டு பாடல்களாக கோவில்களில் ஆழ்வார்கள் பாடியது அப்படி என்று நினைத்து விடுதல் கூடாது. அதே போன்று 12 திருமறைகள், 18,303 பாடல்கள் இருக்கின்றது, அது ஏதோ சிவ வழிபாட்டிற்கு உரியது என்று சைவம் வைணவம் என்று பிரித்து வைத்து பார்க்காமல் ஏன் இவை எல்லாம் இருக்கின்றது என்று இந்த இளைய தலைமுறை சிந்தித்தால் எவ்வளவு அறிவியலும் ஆன்மீகமும் வாழ்க்கை நெறியும் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு புரியும். தமிழை தனியாக எடுத்து வைத்துவிட்டு, பக்தி இலக்கியத்தை தனியாக எடுத்து வைத்துவிட்டு பார்த்தீர்களே என்றால் தமிழ் சற்று வறுமையாகத்தான் இருக்கும். பக்தி இலக்கியம் சேரும்பொழுது தான் தமிழ் வாரும். அதனால் தான் ஆழ்வார்கள் இறைவனை இறைவனோடு தமிழோடு இணைத்து தமிழோடு எய்ந்த இறைவனாக பார்த்தார்கள். தமிழால் ஆராதித்து ஆராதித்து இறைவனை வந்து அழைத்தவர்கள் ஆழ்வார் பெருமக்கள். ஆண்டவன் அடியவர்களுக்கு கட்டுப்பட்டவன் என்பதால் தான் அடியேன் என்று அழைக்கிறோம். அந்த அடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் சொல்வார் மாணிக்கவாசகர். எனக்கு வேறு எந்த உதவியுமே செய்ய வேண்டாம், ஒரே ஒரு உதவி மட்டும் செய் கடவுளே என்னன்னு கேட்குறார். என்னை உன் அடியவர்கள் கூட்டத்தில் எடுத்து கொண்டு போய் விட்டுவிடு, அது போதும் எனக்கு வேற வேணாம். ஏன் அடியவர்கள் கூட்டத்தில் விடணும்? அடியவர்கள் கூட்டத்தில் நீ விட்டுவிட்டால் அந்த அடியவர்கள் வழியினை இறைவன் அடைவதற்குண்டான வழியினை வைத்தார்கள். அப்போ அந்த அடியவர்கள் எப்படி இருக்கணும்? ஏன்னா இறைவன்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இறைவன்கிட்ட கூட்டிகிட்டு போகிற அடியவர்கள் எப்படி இருக்கணும்னு பார்க்கும்பொழுது, தன்னலமற்ற அடியவர்களாக, பிறர்ப்பு நலம் கூற தன்னலமற்ற அடியவர்களாக, புறம் கூறாமல் இருப்பவர்களாக தன். அதற்காக தான் நான் முதலியே சொன்னேன், உன்னில் நீ ஆகும் பொழுது உன்னை நான் மறப்பேன். உடல் பொருள் உயிர் ஆன்மா என்ற அனைத்தும் இறைவனுக்காக கொடுத்து விட்டால் அதுதான் சிந்தனை. துளசிதாசர் இருந்தால் அவர் ஒரு வியாபாரி, அவர் சொல்லுவார், இன்றைக்கி எவ்வளோப்பா வித்த, இன்றைக்கி பெருமாள் 20 ரூபா கொடுத்தாங்க. அப்போ அவர் வியாபாரம் செய்யலை, அவர் சம்பாதிக்கவில்லை, இன்றைக்கி எவ்வளோ வித்த, இன்றைக்கி எனக்கு 1000 ரூபா கிடச்சதுங்க, இன்றைக்கி பெருமாள் 1000 ரூபா கொடுத்தார். இன்றைக்கி அட போப்பா, கடவுள் இன்னைக்கு கொடுக்கல, நேற்று கொடுத்ததை வச்சுருக்க வேண்டியது. அப்போது சரணாகதி என்ற ஒரு தத்துவத்தை மிக ஆழமாக சொல்லியது ஆழ்வார்கள் வைணவ பாடல்கள் என்று சொல்லும்போது, இறைவனிடம் அடியவர்கள் கலக்கிறீர்கள் என்றால் உங்களை முழுமையாக அந்த இறைவனுக்கு ஒப்படைத்து விடுங்கள். அந்த ஒரு புரிதல் தான் வேண்டும் நமக்கு. நிறைய வந்து புரிதல்கள் இல்லாமல் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் தப்பு தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த ஒரு தெளிவான புரிதல்கள் இருந்துட்டா மிக சிறப்பான முறையில் தமிழை நாம் மட்டும் இல்லை, இந்த இளைஞர்கள் இதே சமுதாயம் இருக்கிறீங்க கொண்டு செல்லலாம். எல்லாத்துக்குமே இந்த ஆன்மீகத்தினுடைய அடிப்படை நாதம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் மனித வாழ்க்கைக்கு அடிப்படை. ஒரு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு செல்வந்தர் ஒருத்தர், ஒரு ஏழை ஒருத்தர். நாரதர் வராரு, செல்வந்தர் கேட்குறாரு, நீ தான் அப்பப்போ பெருமாளை போய் பார்த்துட்டு வரையே, எனக்கு சொர்க்கம் கிடைக்குமான்னு போய் கேட்டுக்கிட்டு வான்னு சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறாரு நாரதர், சரி நான் கேட்டுட்டு வந்து சொல்கிறேன்றார். உடனே ஒரு அங்கே ஒரு எளியவர் இருக்கார், அவர் ஏதோ வேலை செஞ்சுட்டு வந்து கேட்குறாரு, நீங்கள் தான் போய் பெருமாளை பார்த்துட்டு வரீங்களே, தூது போய் வரீங்க, அடிக்கடி பெருமாள் கிட்டே ஃப்ரெண்டாக இருக்கீங்க, எனக்கு சொர்க்கம் கிடைக்குமான்னு கொஞ்சம் கேட்டுட்டு வந்து சொல்லுங்கன்றார். சரி நான் கேட்டுட்டு வந்து சொல்கிறேன்னு நாரதர் போகிறாரு. ஒரு 2-3 நாள் கழித்து வராரு. அப்போ அந்த செல்வந்தர் கேட்குறாரு, கேட்டிங்களா எனக்கு சொர்க்கம் கிடைக்குமான்னு? அப்போ நாரதர் சொல்கிறாரு, இறைவன் ஒரு பதில் சொன்னான், என்ன, இந்த கடல் தண்ணியை இறைவன் அள்ளி ஊற்றி கொண்டு இருக்கிறானாம், என்றைக்கு இந்த கடல் தண்ணியை இறைவன் அள்ளி ஊற்றி முடிக்கின்றானோ அன்னைக்கு உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்ல சொன்னார் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த செல்வந்தர் சொன்னார், அடப்போ நாரதரே, எனக்கு எப்போ சொர்க்கம் கிடைக்குன்னு கேட்டால் இப்போ தான் கடல் தண்ணியை நாராயணன் மொண்டு ஊற்றிட்டுருக்காராம், இவர் மொண்டு ஊற்றி கடல் எப்போ வத்தி எனக்கு எப்போ சொர்க்கம் கிடைக்கிறது, நீ உன் வேலையைப்பார் அப்படின்ட்டார். அந்த எளியவர் கிட்டே போகிறார், அதே சொல்கிறார், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா கேட்டீர்களா? கேட்டேன், என்ன சொன்னான் நாராயணன் சொன்னான், கடல் தண்ணியை நான் வந்து மொண்டு ஊற்றி கொண்டிருக்கிறேன், இந்த கடல் தண்ணி வற்றியவுடன் நான் அவனுக்கு சொர்க்கம் கொடுப்பேன் என்று சொல்லின்றார். உடனே அந்த எளியவன் சொன்ன, அப்படியா, அப்போ நிச்சயமாக எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், நாராயணனுக்கு நன்றி சொல்லுங்கள் என்று சொன்னானாம் அந்த எளியவன். ஏனென்றால் நம்பிக்கை, இறைவன் இருக்கிறான் என்று நம்பினால் அவனால் கடல் தண்ணியை வற்ற வைக்க முடியும் என்று நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை தான் இறைவனிடம் நம்மளை அழைத்து செல்லும். அதே நம்பிக்கை தான் நம்மால் சிறப்பாக கல்வியை கற்று மிக தெளிவான ஒரு அறிவுடன் ஆழமாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று மாணவர்கள் நினைத்தீர்களேயானால் அந்த நம்பிக்கை உங்களை வழிகாட்டி அழைத்து செல்லும். எந்த விதமான தடங்களும் இல்லாமல் உங்களுக்கென்று ஒரு பாதையை வகுத்து கொண்டு, உங்களுக்கென்று ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு, இன்று நிறைய இணைய வழிகள் இருக்கிறது, முகநூல்கள் இருக்கிறது, அனைத்திலும் என்ன இருக்கிறது என்பது உங்கள் எல்லோருக்குமே நன்றாக தெரியும். அதையெல்லாம் மாணவர்கள் ஒரு நன்றும் தீதும் ரெண்டு பக்கம் இருக்கும், எல்லாமே நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், அதையெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன, உங்கள் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, எதிலும் நீங்கள் உங்கள் முகத்தை காட்டாமல்
வாழ்க்கையினுடைய நம்பிக்கையோடு முன்னேறினால் இந்த ஆன்மீகம் மட்டுமல்ல தமிழ் மட்டுமல்ல உங்களுடைய குறிக்கோளும் உங்களை அடைவதற்கு கொண்டு செல்லும். ஆண்டாள் திருப்பாவை பார்க்கும்பொழுது இயற்கையை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டாள் சொல்வார்கள். ஆழி மழை கண்ணா என்று சொல்லும் பொழுது எவ்வாறு கடலிலிருந்து நீரினை எடுத்து அந்த நீர் உப்பு நீரானது நன்னீராக மழையாக பெய்கிறது என்ற ஒரு செய்தியை ஆண்டாள் குறிப்பிடுறாங்க ஆண்டாள் நாச்சார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போ அவர்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குது, அறிவியலும் அவர்கள் படித்திருக்கிறாங்க. இப்போ ஆண்டாள் திருப்பாவை பார்த்தீங்கன்னா பகவத்கீதைக்கு இணையான ஒரு தமிழில் ஒரு இலக்கியம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஆண்டாள் திருப்பாவை தான். எளிய தமிழில் திருப்பாவியினுடைய அருமையான கருத்துக்கள், இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும். ஏன் இயற்கையோடு இணைந்து வாழணும்னா இயற்கையை அழிப்பதால் தான், இயற்கை வாழ்வு இல்லாததால் தான் நாம் இன்றை மிகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஹிட்லருக்கு மட்டும் ஒரு பூவினுடைய வாசனையை நீங்கள் கற்றுக்கொண்டிருந்தால் அவன் மனித பிணங்களின் கொழுப்பில் சோப்பு தயாரித்திருக்க மாட்டான். அலெக்சாண்டருக்கு மட்டும் மனித நேயத்தினை போதித்திருந்தால் அவன் பிணங்களை எதிர்த்து சுடுகாடாக்கி இருக்க மாட்டான். எனவே இயற்கையை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆண்டாள் பாடல்கள் எல்லாம் எங்கு பார்த்தாலும் இயற்கை வர்ணனை, அந்த பூக்கள் பூப்பதும் ஆம்பல் மலருவதும் செங்கழு நீர் பூக்களும் என்ற அந்த மலர்ச்சியை ஆண்டாள் கொண்டு வந்து வைத்தாள். அந்த ஆண்டாள் பாட்டில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா குழு ஒற்றுமை. தான் மட்டும் வாழணும் என்று நினைத்தவள் ஆண்டாள் அல்ல. அதனால் தான் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா என்பாள். அனைவருமே கூண்டு இருந்து ஒன்றாக சந்தோஷமாக ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். அதனால தான் தூங்குறவங்க எல்லாரையும் வீட்டில் போய் எழுப்பி அதிகாலையில் எழ வேண்டும் என்ற பழக்கம், அனைவரையும் அழைத்து கொண்டு சென்று இறைவனோடு நன்னீராட வேண்டும். அந்த இறைவனுடைய சங்கல்பம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டாள் விரும்பியதால் தான் அது ஒரு ஒற்றுமையினுடைய சின்னமாக கூட கூடியிருந்து குளிர்ந்தவளோ என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ திருப்பாவில் உத்தமமான அவதாரம் எதுவென்று பார்க்கும்பொழுது வாமன அவதாரமாக நமக்கு அமைகின்றது. எனவே தெளிவான புரிதல்கள், நாம் கூட நிறைய பேர் நினைப்பீங்க மார்கழி மாதத்தில் வந்து வாசலில் வந்து பூ வைக்கிறோம் இல்லையா, சாணி பிடிச்சி பூ வைக்கிறோம். எதுக்காக வைக்கிறோம், சாணி பிடிக்கிறோம், பூ வைக்கிறோம். ஏன் மார்கழியில் வைக்கிறோம், தை மாதம் இருக்குது, சித்திரை இருக்குது, வைகாசி இருக்குது, எதுலையுமே வைக்கிறது இல்லையே. அப்போ தமிழன் இயற்றிய ஒவ்வொன்றிலும் ஒரு பண்பாடையும் கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் வைத்தான். ஏன் வைக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் மேட்ரிமோனிலாம் இப்போ இப்போ எதுக்கு எடுத்தாலும் மேட்ரிமோனி திருமணத்துக்கு வரன்னு தேடும்போது பதிவு பண்ணிடும். ஃபோட்டோவை பார்த்தோன்னே பிடிக்குது பிடிக்கல என்ன தெரியும் ஃபோட்டோவில், சில பேர் ஃபோட்டோவில் அழகாக இருப்பாங்க, சில பேர் நேரில் அழகாக இருக்க மாட்டாங்க, சில பேர் இருக்கு இல்லையா. ஃபோட்டோவை பார்த்தோன்னே பிடிக்குது பிடிக்கல, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அடுத்த இதுக்கே போகிறது கிடையாதுங்க. அப்போது வாசலில் மார்கழியில் தமிழன் பூ வைக்க சொன்னான். ஏன் சொன்னான், அடுத்த மாதம் தை மாதம் எங்கள் வீட்டில் திருமணத்திற்கு ஒரு மணமகன் இருக்கிறான், ஒரு மணமகள் இருக்கிறாள், யார் விரும்புகின்றார்களோ பெண் கேட்டு வாருங்கள் என்று நாகரிகமாக உணர்த்தினானே அவன் தமிழன். அந்த பரம்பரையில் வந்த தமிழ் பண்பாடு கொண்டது தான் நம்மளுடைய பண்பாடு. அப்படியெல்லாம் யோசித்து யோசித்து எழுதியது தான் தமிழ் இலக்கியங்கள் இன்று வரை நம்மை வந்து காத்து ஒரே பாதையில் வழிநடத்தியிருக்கிறது. அதுக்காக தான் இத்தனை பெரிய மாநாடுகள் சிறப்புகள். இப்போ நாங்களாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன இவங்க பேசுகிறாங்க, ஏதோ வராங்க ஆத்து ஆத்துன்னு ஆத்துறாங்க தமிழை பிடிச்சிக்கிட்டு நினைப்பீங்க. ஆனால் உண்மையில் சொல்கிறேன், இந்த தமிழ் படித்துவிட்டு இந்த தமிழால் வரக்கூடிய வாய்ப்புகளை வைத்து கொண்டு போவதற்கு எங்களுக்கு நேரம் கிடைக்காத அளவிற்கு தமிழுக்கு இன்று உலகெங்கும் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றது. நாம் தான் அதை வந்து உணர்வதில்லை. ஒன்று சொல்கிறேன், பயன்பாட்டில் இருக்கும் மொழிதான் வாழும். நம் தமிழ் வாழ வேண்டும் என்றால் அதில் பயன்படுத்த வேண்டும். தாய்மொழினால் கொண்டாடுவதிலிருந்து அனைத்தும் சிறப்பு தான். ஆனால் பேச்சில் பழகுவதில் ஒருத்தருக்கொருத்தர் பேசுவதில் அனைத்திலும் தமிழ் இருக்க வேண்டும். ஏன்னா பயன்பாட்டில் இல்லாத மொழி அழிஞ்சிடும். எனவே பல்வேறு வருடங்களாக பாரம்பரியம் கொண்ட நம் மொழியை காக்க வேண்டும் என்றால் பயன்பாட்டில் அந்த மொழி இருக்க வேண்டும். அதனால் தான் ஆன்மீகம் நமக்கு சொல்லித்தருவதெல்லாம் நல்வினை. சொர்க்கமும் இல்லை நரகமும் கிடையாதுங்க. இறந்ததுக்கப்புறம் சொர்க்கம் போகிறோம் நரகம் போகிறோன்றதெல்லாம் கிடையாது. சொர்க்கம் நரகம் வாழ்கின்ற இந்த நேரத்தில் தான் இருக்குது. நல்வினை செய்தால் நமக்கு இன்பமும் சந்தோஷமும் இருக்கும். நாம் செய்கிற நல்வினையாகட்டும் தீவினையாகட்டும் நேராக போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்பொழுதே நம்மை பார்த்து வரக்கூடிய அந்த பலன்கள், நல்வினை செய்தோமே என்றால் அந்த பலன் நம்மை நோக்கி வரும். எவ்வாறு கர்ணன் மகாபாரதத்தில் இறந்து கிடக்கும் பொழுது அவன் செய்த தர்மம் அவனை மலர் மாலைகளாக காத்ததோ அதுபோன்று நாம் செய்யக்கூடிய நல்லவைகள் நம்மை நோக்கி மலர் மாலைகளாக வரும். நாம் செய்யக்கூடிய தீவினைகள் நம்மை நோக்கி கத்தியாக வந்து கொண்டிருக்கும். நன்றாக புரிய வேண்டும், கத்தி நம்மை நோக்கி தீவினையாக வரும் பொழுது நாம் இருந்தால் நாம் செய்த வினைக்கு அந்த கத்தி நம்மை தாக்கிவிடும், பரவாயில்லை. ஒருவேளை நாம் இல்லை என்றால் அந்த கத்தி நம் சந்ததிகளை தாக்கி தலைமுறைகளை தாக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்து அவற்றை பிரித்தி காட்டி வாழ்வதற்கு வகை கொடுத்தான் என்றால் தமிழன் அவற்றை நாம் வந்து பாராட்ட வேண்டும். என்ன இருக்கிறது என்று நம்மளுடைய நூல்களிலும் நம்மளுடைய இலக்கியங்களிலும் நாம் வாழக்கூடிய காலங்களிலும் நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் பட்டாச்சாரியார் அவங்க பாடுவாங்க, அவர் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆட்டுவித்தால் ஆடுகிறேன்,
பாட்டு வித்தால் பாடுகிறேன், கூட்டு வித்தால் கூடுகிறேன், குறைவெனக்கெங்க அப்படின்னு சொல்லி பாடுவார். அதுபோல அவனால் நடக்கிறேன், அவனால் வாழ்கிறேன், அவனால் வாழ்கிறேன், அவனால் சுவாசிக்கிறேன் என்று சொல்லி அனைத்தும் அவன் என்று ஒப்படைக்கும் பொழுது எல்லாமே இறைவனாக மாறிவிடுகின்றது. அந்த இறைதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் தவறு செய்யாமல் நம்மை ஒரு பாதையில் வழிநடத்தி அழைத்து செல்லும். அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய நிகழ்ச்சிகள், இப்போ நீங்கள் கூட கல்லூரி அப்படின்றதெல்லாம் கருத்தரங்கம் எல்லாமே உங்களுக்கு நடக்கும், ஆனால் இதையெல்லாம் மாணவர்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்கன்னு பார்க்கணும். இன்றைக்கி ஒரு நிறுவனம் வைத்து ஒரு தாளாளராக ஒருவர் வந்திருக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்ட நஷ்டங்களை அவமானங்களை எல்லாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு அவர் தாளாளர், ஆனால் எத்தனை தடை கல்களை அவர் தாண்டி வந்திருக்க வேண்டும். இன்றைக்கு வந்து ஒரு நம்மாழ்வார் சபை நிறுவனர் என்றால் அந்த ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எவ்வளவு தடை கற்களை தாண்டி அனைத்தையும் சமாளித்து மேலே வந்திருக்க வேண்டும். அதுபோன்ற கதி அருள் மன்றமாகட்டும், தமிழ்ச்சங்கம் ஆகட்டும், மாணவர்களாகட்டும், அப்போது தடை கற்களையெல்லாம் தாண்டி தாங்கி வரணும். அவற்றையெல்லாம் நம்ம முட்டி மோதி ஐயோன்னு உட்கார்ந்துட்டிங்கன்னா எதையுமே உங்களால் சாதிக்க முடியாது. அதனால் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றதை தலைமுறைகள் நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை, நாளைக்கு நீங்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் இங்கு வந்து, இங்கு மட்டுமல்ல இவை போன்ற பல மேடைகளில் சிறப்பு விருந்தினர்களாகவும் பேச்சாளர்களாகவும் நீங்கள் வர வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் தான் செதுக்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையும் சரி காலமும் சரி யாருக்காகவும் எப்பொழுதும் காத்திருப்பதில்லை, அது தன்னுடைய கடமையை செய்துவிட்டு போய்கொண்டே இருக்கும். ஆனால் நாம் தான் அனைத்திற்கும் நேரமில்லை 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 என்கிறோம். காலையில் சூரியன் உதிப்பதை பார்ப்பதற்கும் நமக்கு நேரமில்லை என்கிறோம், மாலையில் சந்திரன் மறைவதை பார்ப்பதற்கும் நேரமில்லை என்கிறோம். அதன் பிறகு என்ன சொல்ல, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, எனக்கு ஒரே டிப்ரெஷனாக இருக்குது. அந்த காலத்தில் டிப்ரெஷனும் தெரியாது, மன அழுத்தமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அந்த காலத்தில். ஆனால் இப்போ தான் எதற்கு எடுத்தாலும் மாணவர்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுத போகிறான், ஐயோ அவனுக்கு டென்ஷன் இருக்கும், மன அழுத்தத்தில் இருக்கான். டென்த் எக்ஸாமா அவன் ப்ரெஷராக இருக்கிறானோ இல்லையா, அம்மா அப்பா ப்ரெஷராக இருக்கிறாங்க, படிச்சிருவானா எழுதுருவானா வரமாட்டானா எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் வீட்டில் இருக்கிறோமா, மன அழுத்தம் என்ற ஒரு வார்த்தையினை வச்சு, ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு வார்த்தையினை வச்சு இன்றைக்கி வாழ்க்கையை அதை சுற்றி வந்து அதுக்கு ஒரு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து அதுக்கு நாலு மருந்து மாத்திரையை அள்ளி போட்டு இந்த மாதிரியான வாழ்க்கை சூழல்கள் இன்று ஏன் போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மை நாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஃப்ரீ பண்ணிக்கிறது இல்லை. கோவில்களில் ஆன்மீக நிகழ்ச்சி ஆகட்டும், தமிழ் நிகழ்ச்சி ஆகட்டும், கூட்டம் சேர்க்கறதுக்கு பெரும் பாடு எங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆன்மீகத்துக்கும் தமிழுக்கும் கூட்டம் சேர்க்க வேண்டும் என்றால் நாங்கள் வந்து அவார்டு தரோம், சர்டிஃபிகேட் தரோம், உணவு கொடுக்குறோம், இதை செய்கிறோம் அதை செய்கிறோம், வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு தமிழுக்கு நம் நாடு, நம் தமிழ், நம் ஆன்மீகம், நம்மளுடைய நாட்டினை உலக நாடுகள் எல்லாம் வியந்து பார்க்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு நாம் முன்னேற வருவதற்கு நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த நிலைமை சற்று கொஞ்சம் மாறும் வேண்டும் என்றால் இளைய தலைமுறைகள் தான் அதை அனைத்திற்கும் எடுத்து செல்ல வேண்டும். அவர்கள் தான் வந்து ஒரு மோட்டிவேஷனாக, அவர்கள் தான் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி பர்சன் என்று சொல்லக்கூடியவர்களாக, அவர்கள் தான் இந்த கல்லூரி என்பது கனா காலம், கல்லூரி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. எனவே உங்களுடைய கல்லூரியை, முதல்வரை, துறை தலைவர்களை, பேராசிரியர் பெருமக்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கல்லூரி என்பது ஒரு ஆலமரம். இந்த ஆலமரத்திலிருந்து நீங்கள் வெளியில் செல்லும்பொழுது பறவையாக பறந்து செல்ல வேண்டுமே தவிர மீண்டும் ஏதோ ஒரு இடத்தில் கூட்டுக்குள் போய் நீங்கள் அடங்கி விடுதல் கூடாது. எனவே இந்த படிக்கின்ற காலத்திலே உங்களுக்கு அடுத்த வாழ்க்கைக்கு என்ன வேண்டும், வேலைவாய்ப்பு என்ன வேண்டும், மேற்கல்வி எப்படி படிக்கலாம் என்பது போன்ற அனைத்தையும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி வரலாறு என்ற ஒரு பாடமே இல்லை, நிறைய கல்லூரிகளில் வரலாறு இல்லை. ஆனால் வரலாறு எவ்வளவு முக்கியம், வரலாறு தெரியாமல் எப்படி நாம் வாழ்வது. குலசேகர பாண்டியன் 12வது நூற்றாண்டை சொல்லியிருக்கான், உலகத்திலேயே தலை சிறந்த செல்வ செழிப்புள்ள நாடாக இருந்தது என்றால் அது மதுரை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இது நமக்கு தெரியுமா, வரலாறு படித்தா தான் தெரியும். ஆழ்வார்களாகட்டும், பன்னிரு திருமுறைகளாகட்டும், தமிழ் இலக்கியங்களாகட்டும், தமிழ் சங்க இலக்கியம் அழகாக சொல்லும் நாடனோடு நட்பே. அப்போ அந்த நாடனோடு நட்புன்னு சொல்லும்போது என்ன சொல்லுதான், ஒரு இல்லறத்திலே ஒரு கணவன் மனைவி என்பவர்கள் நாடனோடு நட்பு எனும்போது அவர்கள் பேசி கொள்ளும்போது நண்பர்களாக வாழ வேண்டும் என்பதை 2-3வது நூற்றாண்டிலேயே சொல்லி சென்று விட்டார்கள். அப்போ இதெல்லாம் இலக்கியத்தில் இருக்கிறது. எனவே நான் சொல்கிறேன், மதிப்பெண்களுக்காக, கல்லூரிக்காக, ஆசிரியர்களுக்காக படிக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்காக படிங்கள், ஆழமாக படிங்கள். அதில் என்ன பொருள் இருக்கிறது என்பதை சற்று உணர்ந்து படித்தீர்கள் என எண்ணற்ற கருவூலங்கள் நம் தமிழில் கொட்டி கிடக்கின்றன. அதே போன்றுதான் ஒவ்வொன்றும் வேதங்கள் என்று பார்க்கும் பொழுது, ஏன்னா திருப்பாவை என்பது தமிழ் வேதம், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்னும்பொழுது ரிக் எசூர் சாமம் என்ற வேதங்கள் எல்லாம் ஏதோ ஒரு மந்திர உச்சாடனங்கள் என்று ஒதுக்கி வைத்திடாமல் அதை என்ன இருக்கிறதாவது என்று பாருங்கள்.
ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள், யசுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறிவியல் களங்கள், சாம வேதம் ஏன் கிருஷ்ணனாக இருக்கிறான் என்றால் சாம வேதத்தில் தான் வழிபாட்டு முறைகளும் எவ்வாறு வழிபட்டு பஜனைகளின் மூலம் இறைவனை வணங்க வேண்டும் என்பதை சாம வேதம் சொல்லிச் சென்றதால் தான் வேதங்களில் நான் சாமமாக இருக்கிறேன் என்றான். அதனால் தான் மார்கழியில் நான் மாதங்களாக இருக்கின்றேன் என்று குறிப்பிட்டான். அதர்வனை வேதம் எவ்வாறு போர் செய்வது, வாழ்க்கை எவ்வாறு வாழ்வது, சூட்சமங்கள் என இவையெல்லாம் வேதங்கள் சொல்கின்றது. எனவே வேதங்கள் என்பது ஏதோ ஒன்று உச்சாரணத்திற்காக ஒரு குறிப்பிட்டதற்காக என்று இல்லாமல் அவற்றில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்தாவது படியுங்கள். சற்று பின்னோக்கி சென்று அனைத்தையும் மீண்டும் ஒரு முறை ஆழமாக படித்து இந்த மாணவ செல்வங்கள் உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சீரோடும் சிறப்போடும் வளமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் கோரி நல்லதொரு வாய்ப்பினை அளித்த ராஜா நந்திவர்மன் கலையறிவில் மற்றும் கல்லூரி, நம்மாழ்வார் சபை, திண்டிவனம், திண்டிவனம் தமிழ்ச்சங்கம், கதில் அருள்நெறி மன்றம், கம்பன் கழகம் அறக்கட்டளை சார்பாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி, வாழ்க தமிழ், தமிழால் வாழ்வோம், தமிழோடு இணைவோம், தமிழராய் இணைப்போம். நன்றி, வணக்கம். ஆன்மீகத்தை வெறும் ஆன்மீகமாக பார்க்காமல் தமிழோடு சேர்ந்த அறிவியலாக காணும் பொழுது நிறைந்த பயனை பெற முடியும் என்பதை சிறப்பாக கூறி சென்ற அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க திண்டிவனம் தமிழ்ச்சங்க தலைவர் திருமிகு ராஜமாணிக்கம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். காதோளிலும் குண்டலமும் கைக்கு வளையாவதியும் நந்திவர்மன் கலை அறிவியல் கல்லூரி, கம்பன் கழகம் அறக்கட்டளை திண்டிவனம், நம்மாழ்வார் சபை திண்டிவனம், கதிர் அருள் நெறிமன்றம் மதுராந்தகம், கம்பன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இணைந்து நடத்தும் திருப்பாவை 1000 இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற கல்லூரியின் தாளாளர் முனைவர் கலைமாமணி, புதுவை தமிழ் சங்கத்தினுடைய தலைவர், எங்களது மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் முத்து அவர்களே, நல்லதொரு வரவேற்பை வழங்கிய கல்லூரியின் முதல்வர் முனைவர் இரா ஏழுமலை அவர்களே, திருப்பாவை 1000 இந்த நிகழ்ச்சிக்காக மிக சிறப்பானது ஒரு நோக்க உரையை வழங்கிய கம்பன் கழகம் அறக்கட்டளையினுடைய பொதுச் செயலாளர் கம்பன் குயில், சாதனை நாயகி, இணையவழி உலக நாயகி என்று சிறப்பினை பெற்றிருக்கின்ற பொதுச் செயலாளர் பேராசிரியர் முனைவர் ஞானஜோதி அவர்களே, இங்கே திருப்பாவை 1000 வைணவத்தினுடைய பல்வேறு சிறப்புகளை குறித்து இங்கே உரையாற்றி வந்திருக்கின்ற திண்டிவனம் நம்மாழ்வார் சபையுடைய நிறுவனர் வீர வெங்கடேச ராமானுஜதாசன் ஆழ்வார் அவர்களே, திருமால் கவிச்செல்வர் மதுரகவி ஆழ்வாரர் உவே ரகுவீர பட்டாச்சாரிய சுவாமிகள் மதுராந்தகம், இந்த திருப்பாவை 1000 என்ற இந்த நிகழ்வு இங்கு உருவானதை எண்ணி பார்த்து மகிழ்கிறேன், வரவேற்கிறேன். இந்த திருப்பாவை 1000 என்பது 4000 திவ்ய பிரபந்தத்திலே 474 பாடலே இருந்து 503வதாக இது நிறைவு பெறுகிறது. 12 ஆழ்வார்களிலே ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் மட்டுமே மகளிர் என்பதும் சிறப்புக்குரியது. ஆனால் எல்லா 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய பெரியாழ்வார் உள்ளிட்ட எல்லாருடைய பாசுரங்களும் மிக சிறப்புக்குரியது என்று சொன்னாலும் கூட ஆண்டாள் நாச்சியார் அவருடைய திருப்பாவை மட்டும்தான் மார்கழி 30 பாடுகின்ற சிறப்பை பெற்றிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டுகிறோம். தாய்லாந்திலே கூட அந்த மன்னர் அரசு முடிசூடும் போது அங்கே பாடப்படுவது திருப்பாவை திரும்பாவை என்ற பெருமைக்குரியதாக இந்த பாடல் இருக்கிறது. இந்த 30 பாடலிலே இன்றைக்கு வைகையிலே துயிலிட வேண்டும் என்பதை மட்டும் சொல்லவில்லை, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதையும் சொல்லுகின்றதாக இன்றைக்கு திருப்பாக இருப்பதை நாம் எல்லாம் உணர்ந்துகின்றோம். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் என்று சொல்லுகின்றது திருப்பாவை தான். அதே போல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவிக்கு சாற்றி நீர் ஆடினால் என்று
அந்த உலகளந்த பெருமாளை வழங்கினால்தான் நாம் எல்லா நன்மையும் பெற முடியும் எல்லாம் என்று சொல்லுகிறது திருப்பாவை என்பதையெல்லாம் உணர்ந்துகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்வியலை மட்டுமல்ல, இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கு மழை பெய்வதை சிறப்பையும் இன்றைக்கு அறிவியலையும் இன்றைக்கு ஆண்டாள் ஆச்சியார் சொல்லியிருக்கிறார்கள். மனித குலம் தழைக்கவும் செழிக்கவும் உயவும் உயரவும் எல்லா கருத்தையும் 30 பாடலே இன்றைக்கு ஆண்டாள் ஆச்சியார் அவர்கள் அருமையாக உணர்ந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். இந்த பாடலை மார்கையிலே எல்லா ஆலயத்திலும் நாம் ஒழிக்க கேட்கிறோம். எல்லோரும் அந்த பாவை நோன்பு நோக்கிறோம். இந்த 30 பாடலையும் மார்கழியிலே மட்டும்தான் பாட வேண்டுமா என்றால், ஒவ்வொரு நாளும் பாடலாம், ஒவ்வொரு இல்லத்திலும் பாடலாம். பாடினால் அந்த இல்லம் செழிக்கும், உள்ளம் செழிக்கும் என்பதால் தான் இந்த திருப்பாவை 1000 என்பது மார்கழிக்கு மட்டும் உரியதல்ல, எல்லா நாளுக்கும் உரியது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த திருப்பாவை 1000 இந்த நிகழ்வு இங்கு நடத்தப்படுவதாக நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இன்னும் சொல்லப்போனால் மிக சிறப்பாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். 4000 திவ்ய பிரபந்தமே நல்ல தமிழ். ஐயா வெங்கடேச ராமானுஜதாசன் அவர்களுடைய உரையிலும் அதேபோல் ரகுவீரர் பட்டாச்சார உரையிலும் நாம் இன்றைக்கு கேட்டு மகிழ இருக்கின்றோம். ஆனால் இந்த திருப்பாவை என்ன செய்யும்? பாதகங்கள் நீர்க்கும், பரமநெறி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பது வன்பு என்று சொல்வதை போல திருப்பாவையை எல்லோரும் நாம் ஒவ்வொரு நாளும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற உணர்வை ஏற்றுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இன்றி உருவாக்கியிருக்கிறார்கள். கல்லூரியுடைய தாளாளர் அருமை அண்ணன் முத்து அவர்களை பற்றி நாம் சொல்லாமல் தான் நல்லா இருக்காது. இன்றைக்கு புதுவை தமிழ்ச்சங்கத்திற்கு மட்டும் அவர் தலைவர் இல்லை, உலகத்திலே இருக்கின்ற தமிழ் அமைப்புகளை எல்லாம் அவைகளை எல்லாம் செழிப்பதற்கு நீர் ஊற்றுகின்றவராக இன்று இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையே நாம் கடையேழு வள்ளல்களை பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் தமிழுக்கு வாழும் வள்ளலாக இருப்பது நம்முடைய கல்லூரி தாளாளர் முனைவர் கலைமாமணி முத்து அவர்கள்தான். இதுபோல எத்தனையோ நல்ல செய்திகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மொரீஷியஸிலே இன்றைக்கு காந்தி கல்வி நிறுவனத்திலே மிகப்பெரிய திருவள்ளுவர் சிலையை இன்றைக்கு நிறுவிய பெருமை அவருக்குரியது. திருக்குறளை உலக பொதுமறையாக ஆக்க வேண்டும் என்று 5 மாநாடுகளை இன்றைக்கு தமிழ் நடத்தியிருக்கிறது. அந்த மாநாடுகள் நடத்திய புரவலர் என்ற பெருமையும் அவருக்கு இருக்கிறது. தமிழ் மீது அளப்பரிய பற்றியும் அதேபோல் மாணவர்களுடைய கல்வியிலே அக்கறையும் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி வழங்கும் கல்வி வள்ளலாகவும் இன்றைக்கு இருக்கிறார் அவர். இன்றைக்கு இந்த திருப்பாவை முற்றோதல் நிகழ்ச்சியை இந்த கல்லூரியிலே நிகழ்த்துவதற்கு அனுமதித்து தலைமையேற்றிருப்பது மிகப்பெரிய சிறப்பு என்பதை சொல்லி திருப்பாவை 30 தினம் தினமும் ஓதுவோம், நல்லொருளை பெறுவோம், ஆண்டாள் நல்லொருளை பெறுவோம், பரமநடியை பெறுவோம் என்று சொல்லி அருமையான வாய்ப்பை வழங்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.